ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சில் 22வது லீக் போட்டியானது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கும் டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்சில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியில் லோகேஷ் ராகுல், மயங்க் அகர்வால், கருண் நாயர், யுவராஜ் சிங், டேவிட் மில்லர் இவங்களாம் ரொம்ப அதிரடியாக விளையாண்டிருப்பாங்க. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியானது 20 ஓவரில் 8 விக்கெட்ஸுக்கு 143 ரன்கள் எடுத்திருப்பாங்க. இந்த மேட்சில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியானது 4 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து விளையாண்ட டெல்லி டேர்டெவில்ஸ் அணியில் பிருத்திவி ஷா 10 பாலில் 22 ரன்கள் 4 ஃபோர்ஸ்னு அதிரடியாக விளையாண்டு நல்ல ஒரு தொடக்கம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அடுத்தடுத்து விளையாண்ட வீரர்கள் சீக்கிரமாகவே அவுட் ஆனதுனால அணிக்கு தேவையான ரன்களை சேர்க்க முடியலை. அடுத்து களமிறங்கின ஸ்ரேயா சையர் போட்டியில் நிலையானு அதிரடியாக விளையாடி 45 பாலில் 57 ரன்கள் 5 ஃபோர்ஸ் 1 சிக்ஸ்னு சூப்பராக விளையாண்டாங்க. கடைசி ஓவரில் 17 ரன்கள் எடுக்கணும். கடைசி ஓவரில் ஃபஸ்ட்டு பாலில் வந்து எந்த ஒரு ரன்னும் எடுத்திருக்க மாட்டாங்க. ரெண்டாவது பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிச்சிருப்பாங்க. மூணாவது பாலில் எந்த ரன்னும் எடுத்திருக்க மாட்டாங்க. நாலாவது பாலில் 2 ரன்கள் எடுத்திருப்பாங்க. அஞ்சாவது பாலில் ஒரு 4 அடிச்சிருப்பாங்க. 6வது பாலில் 6 அடிக்கிறதுக்காண்டி அந்த பாலை தூக்கி அடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பாலை கேட்ச் பிடிச்சு ஸ்ரேயா சையர் அவுட் ஆயிருப்பாங்க. இதனால் கடைசி ஓவரில் 12 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சிச்சு. இதனால் பஞ்சாப் அணியானது இந்த மேட்சில் வின் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் ஸ்ரேயா சையர் அணியை வந்து வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் வந்து சூப்பராக விளையாண்டாங்க. அதுக்காண்டியே ரசிகர்களும் சரி முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் அவங்கள பாராட்டி தள்ளினாங்க. ஸ்ரேயா சையருக்கு கண்டிப்பாக இந்திய டீமில் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் அவங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.